நீதியில் எங்கேயாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு எங்கன்னா இருக்குதுன்னு நீங்க காமிச்சிங்கன்னு சொன்னா நான் 100,000 தரேன், இல்லைன்னா நீங்க 100,000 தரணும். ரெண்டாவது, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்க போதோ அது நல்லா நடக்க போகுதுன்றது காமிச்சாலும் அதே கண்டிஷன் அப்ளை, இல்லைன்னா அதுவும் கிடையாது. கீதையில் என்ன இருக்குதுன்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு இல்லை, வேலை செய் கூலி கேட்காதேன்னு இருக்குது. நீ இந்த மாதிரி சொன்னினா செருப்பாலே அடிப்பான். இப்போ அவங்ககிட்ட எழுதி ஃபேக்டரியாக எழுதி, இப்போ ஃபேக்டரி மேனேஜர் ரூம்லேயே எழுதி வச்சுக்கிறாரு கடமையை செய் பலனை எதிர்பாராது, தொழிலாளி அவர் வீட்லேயும் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ அதை எடுத்துட்டு வேலை செய் கூலி கேட்காதன்னா தொழிலாளி எதால் அடிப்பார்? மேனேஜரே முதல்ல முதலாளி எதால் அடிப்பார் இல்லையா? கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேசு கதாசனா, நீ வந்து வேலை செய்ய என்ன கேட்காத அதுக்கு, அதான் இருக்குது அதில். இன்னொன்று, குலத்தொழிலை வற்புறுத்துகிறது. நீங்கள் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிடம் பகுத்து வாழும், ஆரியம் பிரித்து வாழும். நல்லா புரிஞ்சுங்க, திராவிடம் பகுத்து வாழும், ஆரியம் பிரித்து வாழும். கேட்கறதுக்கு ஒன்று மாதிரியே இருக்கும், இது பகுத்தாலும் ஒன்று தானே பிரித்தாலும் ஒன்று தானே, கிடையாது. இப்போ இங்கே நாங்கள் வந்து 5 பேர் இருக்கிறோம், இங்கே 10 இட்லி இருக்குது, 10 இட்லியை நாங்கள் பகுத்தா ஆளுக்கு எத்தனை இட்லி வரும்? நான் கணக்கில் வீக்கு, நீங்கள் சொல்லுங்கள், 2 இட்லி. இதுக்கு பேர் பகுத்தல். அதை விட்டுட்டு இவர், நான் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவர், 9 இட்லி எனக்கு, ஒன்று நீங்கள் 4 பேர் எடுத்துக்கங்கன்னு சொன்னார்னா அது பிரித்தல். என்னது? பகுத்தலில் சமம் இருக்கும், பிரித்தலில் பேதம் இருக்கும், அதான் வித்தியாசம். திராவிடம் எல்லாத்தையும் பகுத்து தான் வாழும் திராவிடம், ஆரியம் எல்லாத்தையும் பிரித்து தான் வாழும், தேசியம் எல்லாத்தையும் பறித்து தான் வாழும், சுரண்டி தான் வாழும். இது நல்லா புரிஞ்சுங்க, தேசியம் பறித்து வாழும், ஆரியம் பிரித்து வாழும், திராவிடம் பகுத்து வாழும். நான் ஏதோ கதை விடுறேன்னு நினைக்காதீங்க, இது வரலாற்று ரீதியாகவே சொல்கிறேன் நான். தமிழன் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை ஒன்றாக வைத்தான். அவனுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன தெரியுங்களா? உயிர் வாழறது, பின்னால் புனல் சொருவதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே ஓம்பல் தான், விருந்தோம்பல் தான், இரக்கம் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மையை அகம் என்றும் புறம் என்றும் இரண்டாக பகுத்தான். அகத்துக்கும் புகத்துக்கும் எல்லாமே சமம்தான். மூன்றாவது, வாழ்க்கை நெறியை அறம் பொருள் இன்பம் என்று மூன்றாக பகுத்தான் இல்லையா? திசைகளை 4 பகுத்தான், நிலத்தை 5 பிரித்தான். ஸ்கூலில் படிச்சிருப்பேன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஆனால் ஒரு நிலம் இன்னொரு நிலத்தோட ஒஸ்தி தாழ்வு கிடையாது. பகுத்தலில் என்ன இருக்கும்? அடிப்படை சமம். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பகுத்தலில் சமம் இருக்கும், பிரித்தலில் பேதம் இருக்கும். அறிவை 6 பிரித்தான். அதை எப்போ பிரிச்சிருக்காங்க அதை யோசித்து பாருங்கள். தமிழன் முட்டாள் கிடையாதுங்க, மிக சிறந்த அறிவாளி, ஆய்வு உடையவன். அதனால தானே அன்னைக்கே இவ்வளோ பெரிய இதை பண்ணியிருக்கான், அணையை கட்டியிருக்கான், அன்னைக்கே வந்து வெளிநாட்டுக்கு கப்பல் விட்டுருக்கான், உலகம் பூரா பயணம் பண்ணியிருக்கான். ஆனால் அப்படி இருந்த தமிழன் ஏன் இப்படி ஆயிட்டான்னா, இவனுக்கு ஆரியம் வந்து உக்காந்தோடனே சாதின்னு ஒன்று வச்சாங்க, அது அற்புதமாக வேலை செய்யுது. ஏன்னா நீ பெரியவனா நான் பெரியவனான்ற சண்டையிலே இவர் என்ன எது அதுவே அவங்க தீர்மானம் இல்லை, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் இல்லை சாதி. அதுக்கு பெரியார் ஒரு தீர்வு கண்டுபிடிச்சார், இந்த சாதியால் இழிவுபடுத்துகிறான், அதனால் அதுக்கு ஒரு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு பெரியார் என்ன பண்ணார், இந்த தமிழனை முன்னேற்றத்துக்காக அந்த சாதி இழிவை நீக்கிறதுக்காக இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வந்தார். சாதியை காப்பாற்றுறதுக்கு கொண்டு வரல அது. இப்போ உதாரணத்துக்கு சாதி சாக்கடைன்னு வச்சிங்களேன், சாதி சாக்கடை, அந்த சாக்கடை என்கிற இழிவை கடந்து போவதற்கு ஒரு தெர்மாக்கோல் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்க, செல்லூர் ராஜ் தான் கொடுக்கணுமா, நம்ம கொடுக்கக்கூடாதா? ஒரு தெர்மாக்குள், பெரிய தெர்மாக்குள் கொடுக்குறோன்னு வச்சுங்க, அந்த தெர்மாக்குள்ள ஏறி எங்கே போயிடணும்? கரைக்கு போயிடணும். இந்த சாதி என்கிற இழிவை கடந்து அந்த கரைக்கு போயிடணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான், அந்த தெர்மாக்குள்ள ஏறின்னு சாகலையில் இறங்கிட்டு தெர்மாக்குள்ளே வாணான்றான். அதில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான், என் சாக்கடை தான் பெருசு, ஓன் சாக்கடை தான் பெருசு, நான் ஆண்ட சாக்கடை, நான் பேண்ட சாக்கடை, என்ன அதுவே சாக்கடை, இதில் என்னடா ஆண்ட சாக்கடை பேண்ட சாக்கடை, அருவணம். இவ்வளோ விவரமாக இருந்த தமிழன் 6 அறிவுன்னு சொன்னேன், தொல்காப்பியத்தில் சொல்கிறான்,
ஓரறிவதுவே உத்தறிவதுவே. ஒன்றாவது அறிவு என்ன தெரியுங்களா? தொடுறது, தொடுறது. நான் சொன்னேன் பெரியாரில் எல்லாம் இருக்குன்னு. பெரியாரில் இது இருக்கு, வள்ளுவம் இருக்கு பெரியாரில், பெரியாரில் வள்ளலார் இருக்காரு, பெரியாரில் சமதர்மம் இருக்கு, பெரியாரில் சாதி ஒழிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. அதான் ஃபுல் மெயில்ஸ்ன்னு சொல்ல நான், எல்லாம் இருக்கு அதில். அப்போ ஓரறிவதுவே உற்றறிவதும் முதல் அறிவு தொடு தொட்டா தெரியும். ரெண்டாவது அறிவு என்ன சொல்றான், அந்த அறிவுக்கு உதாரணம் சொல்றான் பாருங்க. அறிவு என்னன்னு தொல்காப்பியம் எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க, குறைந்தது 3000 வருஷம் சொல்றான், 10000 வருஷம் வரைக்கும் சொல்றான். அப்போ ஓர் அறிவு மரம், புல்லும் மரணமும் ஓர் அறிவு. உதாரணம் சொல்றான், ஓர் அறிவு என்னன்னு சொல்றான். அந்த ஓர் அறிவுக்கு புல்லும் மரணமும் ஓர் அறிவு, புல்லும் மரமும் ஓர் அறிவு. தொட்டாசி நீங்க செடி பார்த்துருக்கீங்களா, தொட்டோன்னு எதுவும் ஓர் அறிவு அதுவே அந்த புல்லும் மரணமும் ஓர் அறிவு. நந்தும் முரலும் ஈரறிவினவே, நந்துன்னா நத்த, முரல்னா சிப்பி. ரெண்டு அறிவு, தொட்டா தெரியும், நக்குனா தெரியும், அது சுவை தெரியும். தொட்டா ரெண்டு அறிவு சுவை தெரியும். சிதலும் எறும்பும் மூவறிவினவே, சிதல்னா இந்த அறிவு கரையான், கரையானுக்கு எறும்புக்கும் என்னன்னா தொட்டா தெரியும், நக்குனா தெரியும், இது தெரியும், வாசனை தெரியும். மூணு. அடுத்து வண்டும் தும்பியும் நாலறிவினவே, தொட்டா தெரியும், சுவை தெரியும், வாசனை தெரியும், இது கண்ணு தெரியும், கண்ணு தெரியும். ஆனால் நம்மால் பாம்புக்கிட்ட போய் இன்னும் என்ன பண்ணுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, புண்ணாக வராளி வச்சுன்னுக்கிறான். அதுக்கு வந்து நாலறிவு தான், அதுக்கு காது கிடையாது. நீங்கள் அது எவ்வளோ பெரிய பாம்பாக இருந்தாலும் காது அதிர்வு தான் தெரியும். இப்போ இதான் பாம்புன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த பக்கத்து இன்றைக்கி ஒரு 2 வாரம் ஊதி நின்றால் கூட அது திரும்பி பார்க்காது. நம்மால் சினிமாவில் அதுக்கு வேறு பாட்டு வேறு பாடுவோம், அது 10 மைல் கண்ணானது வந்து கடித்த விஷத்தை அதுவே உறிஞ்சிரும். அதுவும் அந்த கடைசி வரி பாடும்போது தான் வந்து உரியும், உனக்கு மனசு இல்லையா, இன்னொன்று இறங்கலையா, நீ திருந்த மாட்டியா, என் பிள்ளை இப்படி கிடக்குது அப்படின்னா சரி போட போடாமல் இருந்து உறிஞ்சிட்டு போயிடும். சினிமாவில் அப்படி தானே காட்டுறான், முத வரி பாடணுன்னு வந்து புஷ்கின்னு இழுக்கிறது இல்லைல்ல, அது ஃபுல் சாங். அது ஒரு ராகத்தில் புண்ணாக வராளி ராகம் வேறு வைக்கணும், அதுக்கு புண்ணாக வராளி சதுசத ஜாதி திருப்பிடத்தாளம் வைக்கணும் அதுக்கு, அப்போ தான் அவர் வந்து உறிஞ்சின்னு போவார். அவர் பாம்புக்கு 4 அறிவு தான். 5வது அறிவு புல்லும் மாவும் 5 அறிவினவே, புல்லுன்னா விலங்கு, சாரி மான்னா விலங்கு, புல்லுன்னா பறவை. என்ன தொட்டா தெரியும், சுவை தெரியும், மூக்கு தெரியும், கண்ணு தெரியும், காதுக்கு. அந்த 5 அறிவுக்கு அப்புறம் தான் சொல்கிறான் எல்லாத்தையும் செய்து அவற்றொடு மனமேங்கிறான். 6வது அறிவு, இது எல்லாத்தையும் சேர்த்து தெரிஞ்சு ஒரு முடிவு. தூரத்தில் புகை வந்தால் கூட அங்கே எரியுதுன்னு எப்படி சொல்கிறோம், இந்த 5 அறிவை வைத்து 6வதாக ஒன்று நம்ம உருவாக்குறோம்ல, புகை வந்தால் அங்கே என்ன இருக்கும், இதுதான் மனிதன் சொல்லி சொல்கிறான். எப்போ சொல்கிறான், தொல்காப்பியத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 3000-4000 வருஷத்துக்கு முன்னே தமிழன் சொல்கிறான். அப்போ அவ்வளோ அறிவோடு இருந்த தமிழன் இன்றைக்கி எப்படி பட்டாசு வெடிக்கிறான், நானும் சாதித்தன் டீ குடிக்கும் போது ஏன் அணு கொண்டு வெடிக்கிறான், யோசிச்சு பாருங்க, வெடிக்கலாமாங்க, தப்பு இல்லை, நம்ம மலத்தை நம்மளே சுமக்க வச்சுருக்கான் பாருங்க இல்லையா. அப்போது இதுக்கு அவன் வச்ச முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சாதி தான் எல்லாத்தையும் பெரியார் அதுக்கு வாங்கி கொடுத்தா தெர்மாக்குள்ளேயே சாக்கடையில் விட்டுட்டு இறங்கினா நான் சாக்கடை விட்டு வர மாட்டேன்றான். சாக்கடை இழிவுக்காக தெர்மாக்குள்ளே ஏறி வெளியே வாடான்னா, இடஒதுக்கீடு பயன்படுத்தி வெளியே வாடான்னா, இடஒதுக்கீடே வாணான்ட்டு அதிலே நின்றுங்கன்னு, என் சாக்கடை எவ்வளோ பெருசு தெரியுமா, உன் சாக்கடை எவ்வளோ பெருசு தெரியுமா, அதுலேயே இருக்கிறான். அப்புறம் பாப்பா ஏன் நம்மளை அடிமைப்படுத்த மாட்டான் சொல்லுங்கள். ஆனால் கீதையில் என்ன சொல்கிறான், அந்த நூலை தான் நீ பாடமாக வைக்க போகிறன்ற, வேலை செய் கூலி கேட்காதன்னு. ஒரு இன்ஜினியருக்கு நீ வைக்கிற பாடம் வராது, வேலை செய் கூலி கேட்காதன்ற பாடம் நீ வைக்கலாமா, நீ வைக்கலாமா சொல்லு பார்ப்போம், தப்பு இல்லை, என்ன நீ வைக்கக்கூடாது இல்லை. அடுத்து இன்னொன்று சொல்கிறான் அதில், அவன் சொல்கிறது எல்லாமே போய்ங்க, ஸ்ரேயான் சுதர்மகா விகனகா பரதர்மா சுனிஷிதா சுதர்மே நிதனம் மா கர்வ குருமர் நான் அப்னோதி கில்மிஷம்னு ஒரு பாட்டு. நான் பெரிய சமஸ்கிருத பண்டிதர்லாம் நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது, தேவையான பாட்டை படித்து வச்சுருக்கேன், அது தெரிஞ்சு வச்சுருக்கேன் அவ்வளோதான். என்ன அதுக்கு அர்த்தம்லாம் சொன்னால் டைம் ஆகிடும், இப்பயே நேரம் ஆகும். அந்த அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ நல்லா வந்தால் கூட, இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்னு வச்சுங்க,
உங்களுக்கு நல்லா டாக்டர் தொழில் செய்தால் கூட நீங்கள் அந்த தொழிலை செய்யக்கூடாது. என்னது சிறப்பாக உனக்கு அந்த, நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்னு வச்சுங்க, நீங்கள் வந்து அந்த தொழிலை செய்யக்கூடாது. நீ உங்கள் பிறவி சாதி அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு நாவிதர்னு வச்சுங்க, நீங்கள் நல்லா வருது எனக்கு டாக்டர் தொழில், ஆனால் நான் டாக்டர் தொழில் செய்யக்கூடாது. எதுபடி கீதைப்படி ஸ்ரேயன் சுதர்மகா விக்னகா, நீ வந்து சுதர்மத்துக்கு மாறாக போனீங்கன்னா அது விக்னம், அது வந்து தப்பு. நீ என்ன செய்யணும், சுதர்மே நித்தனம், நித்தனம்னா நீ சுதர்மத்தை காப்பாற்ற முடியலனா, நீ சலூன் வச்சு நடத்த முடியலன்னா செத்துறன்றான். உன் குலத்தொழிலை செய்யலைன்னா நீ என்ன பண்ணுன்றான், சாவிடான்றான், வாழிடான்ல. இன்ஜினியரிங் வைக்க போகிறான் அந்த பாடத்தை, படிச்சிருப்பீங்க பேப்பரில், செருப்பு கை நடிங்க வேணா இன்ஜினியரிங்க்கு வந்து இந்த பாடம் வைக்கிறேன்னு சொன்னான்னா ஈர செருப்பால் அடிங்க. எதை வைக்கிறது பாடத்துக்கு, வேலை செய் கூலி கேட்காதன்னு வைக்கிறது, இந்த மாதிரி செய்யுங்க. சரி ராமகோபாலன் சொல்கிறாரு இதை, நான் வந்து சரின்னு ஒத்துக்கிறேன், நான் பிறப்பால் ஒரு நாவிதன்னு வச்சுங்க, நான் வந்து டாக்டர் ஆகிறேன் என்ன இல்லை வக்கீல் ஆகிறேன் ஏதோ கேஸ் ஆகிறேன்னு வச்சுங்க, நான் போய் ராமகோபாலன் சொல்லிட்டாருன்னு கடன் உடனே வாங்கி ஒரு சொல்லுன்னு வச்சுட்டேன், எனக்கு தான் தெரியாது இல்லை, ராமகோபாலன் வந்த உடனே எனக்கு எங்கே சோப்பு தடணும்னு தெரியாது, எங்கே கத்தி வைக்கணும்னு தெரியாது, எடுத்து குழைச்சி மூஞ்சி முகர காது கீது கண்ணு கண்ணெலாம் அழைச்சிட்டு எடுத்தோடனே மூக்க அறுத்துட்டேன்னு வச்சுங்க, ராமகோபாலன் சும்மா இருப்பாரா? நான் அவர்கிட்ட சிடவுன் சிடவுன் ஸ்ரேயான் சுதர்மகா இந்த காது நித்தனம் அந்த காதுன்னு அறுத்துட்டேன்னு வச்சுங்க, ஒத்துக்குவானா? ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறான், இதில் வந்து நம்ம அர்ஜுன் சம்பத்தெல்லாம் என்ன, அவர் படித்தாலே படிக்கலன்னே எனக்கு தெரியல, அவர் ரொம்ப கீதைக்கு செக்ரட்டரி மாதிரி பேசுகிறார், அவர் வந்து அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க அப்படின்ட்டு இவங்க சொல்கிற கேட்டால் தமிழன் கமிழ அப்படின்லாம் சொல்கிறானுங்க. ஆனால் இவனுங்க சொல்கிற தமிழனே வேறுங்க, நாங்கள் சொல்கிற தமிழனே வேறு, நாங்கள் சொல்கிற தமிழன் கௌரவமான தமிழன், இன்னும் எளிமையாக சொல்கிற மாதிரிங்க ஒத்த கோட்டு தமிழன் நாங்கள். இப்போ ஒரு வக்கீல் கருப்பு கோட்டு போடுறாரு, டாக்டர் வெள்ளை கோட்டு போடுறாரு, ஒரு கல்யாண மாப்பிள்ளை ஒரு கோட்டு போடுறாரு, ஒரு கலரில் கோட்டு போடுறான், குடும்ப குடும்பக்காரரும் கோட்டு போட்டுருப்பான் பார்த்துருங்களா, டுரு டுருன்னு கோட் போட்டு வருவோம் பார்த்துருங்களா, ஆனால் அந்த டுருட்ரு கோட்டில் நிறைய கலர் துணி இருக்கும், ஏன்னா துண்டு துணியில் தைச்ச கோட்டு தானே அது. இந்த டாக்டர் கோட்டுக்கும் இந்த கல்யாண மாப்பிள்ளை கோட்டுக்கும் இருக்கிற மரியாதை குடுகுடுப்பக்காரன் கோட்டுக்கு இருக்குமா? நாங்கள் சொல்கிறது ஜாதி இல்லாத ஒற்றை தமிழன் என்கிற கோட்டு, தமிழ் தேசியம் சொல்வது குடுகுடுப்பைக்காரன் ஜாதியோடு கூடிய கோட்டு, எந்த கோட்டு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க சரிதானே? சுயமரியாதையான கோட்டு எந்த கோட்டு, உனக்கு வேணும்னா நீ போடா டுரு கோட்டு எடுத்து நீ போ, நான் வேணான்றேன், எனக்கு டுரு கோட்டு வேணாம், தமிழ் தேசிய கோட்டு டுரு கோட்டு, இனிமேல் கேட்டாங்கன்னு சொல்லுங்க, இது நம்ம கேங்க, அது நம்மகிட்ட சுயமரியாதை இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, தன்மானம் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது, நமக்கு இந்த கீதை இந்த தொடப்பு கட்டை இதெல்லாம் தேவையே இல்லை. இதை இப்போ இப்போ இது என்ன பண்ணணும், எந்த இடத்துல நம்ம வந்து இதாகிறோம் கேட்டிங்கன்னா, அவன் இராணுவ பள்ளிக்கு அனுமதி வாங்குறான், இதுக்கு வாங்குறான், அதிகாரத்தை பிடிக்கிறான், பெரிய செயல் திட்டத்தோடு போகிறான், எதிர்காலத்தில் நம்மளை ஏங்க விடாத அளவுக்கு பண்ணுறான். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா பிரச்சாரம் தான். அது இப்போ இந்த விழா எதுக்கு, சும்மா நரகாசுரம் நமக்கு என்னங்க இருக்குது, சும்மா அதை சாக்கு வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு கற்பனை இருந்தாலும் நம்பிக்கை இருக்குது, அதை போக்க வேண்டிய ஒரு இது இருக்குது, அதனால் இதெல்லாம் வந்து இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். ஆகி ஏன்னா முதல்ல ஒரு ஆர்ச்சம் என்ன சொன்னார், நீங்கள் என்ன ஒன்றா பேசுங்க, ஆனால் பிரியாணி வரத்துக்கு முன்னே பேசுங்க. நான் திருப்பி அவர்கிட்ட சொன்னேன், நான் பேசுகிறேன்னு இல்லையோங்க, பிரியாணி வந்துட்டு அதுக்கப்புறம் பேச மாட்டேங்க, அதனால் பிரியாணி வந்துச்சு, உங்கள்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதான் நான் தான் சொன்னேன், கருப்பு சட்டைக்கிட்ட பேசுறது ஒரு தாய்ப்பால் குடித்த திருப்தின்னு சொன்னேன்ல, ரொம்ப நன்றி.